இயேசுவுக்கே மேன்மை ஊழியங்கள் வழங்கும் விடுதலையாக்கும் அற்புதமுள்ள ஒரு சாட்சி, இதயத்தை கவரக்கூடிய ஒரு அற்புதமுள்ள சாட்சி. தயவு செய்து நீங்கள் கேளுங்கள், தேவ வார்த்தையின் மூலமாய் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த அளவற்ற கிருபை இறக்கங்களுக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் இயேசு நாமத்தினாலே உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே உங்களுக்காகவே உங்கள் அன்பு சகோதரன் டைட்டஸ் புஷ்பராஜ் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது என்பதை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த வேளையிலே கர்த்தர் என ஒரு சாட்சியாய் உங்கள் மத்தியிலே நிறுத்தியிருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். எனக்கு அன்பு பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்வளவாய் இந்த உலகத்தில் நீர் அன்பு கொண்டு தன்னுடைய ஜீவனையே நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு உன்னதமான தேவன், நீர் மகத்துவமானவர், நீர் பரிசுத்தமானவர், நீர் மேன்மையானவர். யோவான் 14:14 கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாகும், பரிசுத்த ஆவியானவர் அசைபாடும்படியாகும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வீடியோவை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே, ஒரு வல்லமை இறங்கணும் ஆண்டவரே, உங்க மகிமை இறங்கணும், உங்க பிரச்சனை இறங்கணும் ஆண்டவரே. உங்க பிரச்சனை இல்லாத ஆண்டவரே சூத்திரம் ஒரு வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. இந்த வழியில கூட உங்க மகிமை எங்களோடு கூட வரட்டும் ஆவியானவரே. என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்குகிறேன். இயேசு ஒருவரே ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு விசேஷித்த நாளாய் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக உன்னதமான தேவனுக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நான் இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையையும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மகிமையானவர், அவர் மகத்துவமானவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே அவரால் செய்ய முடியும். அவரால் எல்லாமே கூடும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இயேசு மகத்துவமானவர். இந்த வேளையில் கூட விசேஷ விதமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் அடியேனை இந்த வேளையில் தேவ வார்த்தை கொடுக்கும்படியாக வைத்ததுக்காக நான் மீண்டும் ஒரு விசை இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிரசங்கி 12:1 வாசிக்க கேட்போம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு விசேஷ விதமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, வாலிபரே, பெரியவர்களே, சிறியவர்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, கர்த்தர் இந்த பிரசங்கில ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிஷ்டிகரை நினை. இந்த வார்த்தை தாவீதின் மகனாகிய சாலமோன் எழுதின ஒரு வார்த்தை. சாலமோன் யார் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும். அவர் ஒரு ராஜா, ஒரு மகத்துவமான ஆட்சியை ஆண்டவர். அவர் ஞானத்திலே சிறந்த ஒரு ராஜா என்று
நாம் இன்றைக்கு கூட நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ சனமே, நீங்கள் யாராக இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரின் நினை. உன் வாலிப பிரயா அப்படி என்றால் உன் வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். யார் உன்னை சிருஷ்டித்தவர்? சிருஷ்டிகரன்னா உன்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்லப்படும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கினவர் சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டிகர் யார் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் ஆதாமை முதல் முதலாக ஆண்டவர் சிருஷ்டித்தார் மனிதனாக. ஆனால் அந்த ஆதாம் தன்னுடைய வாலிப காலத்திலே தன்னுடைய வயதில் அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தர் அவனை உண்டாக்கும் பொழுது அவன் பரிசுத்தமான பாத்திரமாக, தேவனையே நினைத்து கொண்ட ஒரு பாத்திரமாக, தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கிற ஒரு பிள்ளையாக இருந்தான். ஆனால் காலம் செல்ல 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 கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். இந்த உலகமே அறிந்த ஒரு உண்மை, ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். அதனாலே பூமியிலே பெரிய சாபம் உண்டானது, அதனாலே பாவம் உண்டானது. மனித குலத்திலே நான் சொல்லுகிறேன், மனித குலத்திலே முதல் முறையாக பாவம் எங்கே வந்தது அப்படின்னா ஆதாம் மூலமாக தான் பாவம் வந்தது. ஆனால் முதல் முதலாக பாவம் எங்கே இருந்து தோன்றது என்றால் சாத்தானுடைய இருதயத்தில் இருந்து பாவம் தோன்றுகிறது. ஆகவே மனித குலத்துக்கு முன்பாகவே பாவமானது சாத்தானுடைய இருதயத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, பாவம் செய்கிற கூட்டங்கள் அநேகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க, இந்த வசனத்தில் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப காலத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வாலிப காலத்தில் நம்ம அநேக காரியங்களை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், நாம் இயேசுவை நினைக்கிறது இல்லை. நம்ம வாலிப காலத்தில் தேவையில்லாத பாவங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம். தேவையில்லாத பாவங்கள் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், பாவம் என்றால் என்ன? பொய் சொல்றது பாவம், தீய நோக்கம் அதுவும் பாவம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்ய அறிஞ்சும் செய்யாமல் போனால் அது பாவம். இப்படி அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு வாலிபராக இருக்கிற உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க பாவத்தை குறித்து? என்ன நீங்க நினைக்கிறீங்க? வேதம் பல காரியங்களை சொல்லுது, ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க இதயத்திலிருந்து நீங்க சொல்லுங்க, பாவம் என்ன என்ன நீங்க சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், பொய் சொன்னா தப்புன்னு தெரியும், அசிங்கமா பேசினா தவறுன்னு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதை தான் செய்யறோம். தப்புன்னு தெரிஞ்சோம் அதை தான் நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துகிறோம். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சாட்சியை நீங்க இந்த வேளையில நீங்க கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய 12 வயதுல பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப கேவலமான காரியங்களை செய்து கொண்டு வந்தேன். என்னுடைய 12 வயதுல சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன், பாக்கு போட ஆரம்பித்தேன், மாவா போட ஆரம்பித்தேன், ஆன்ஸ் போட ஆரம்பித்தேன்,
கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன், சாராய குடிக்க ஆரம்பித்தேன். இப்படி பல போத வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்டு இருந்தேன். 12 வயது முடிந்து 13 வயது ஆனது. ஆனால் இன்னும் அதிகமாக நான் இந்த போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமையாக்கப்பட்டேன். 13-14 ஆனது, இன்னும் அதிகமாக நான் அடிமையாக்கப்பட்டேன். 14-15 ஆனது, இன்னும் அதிகமாக இந்த போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமையாக்கப்பட்டேன். ஆனால் ஒன்று கவனியுங்கள், இந்த போதை வஸ்து என்னை ஒரு அடிமை போல என்னை நடத்தினது. என்னால் சாப்பிட்டு சிகரெட் அடிக்காமல் இருக்க முடியாது, என்னால் ஆன்ஸ் போடாமல் இருக்க முடியாது. எந்நேருமே என் வாயில் பார்த்தீங்கன்னா புகையிலிய நான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். போதை வஸ்துக்களை என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி கொண்டே தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு போதை வஸ்தை நான் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இருந்திருந்தால் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, 15 வயது எனக்கு முடிந்தது. 16 வயதில் நான் மிகவும் மோசமாக நான் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டேன். என்னை விடுவிக்க யாருமே இல்லை. இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தர ஒருவரும் இல்லை. எங்க அம்மா அப்பா என்னை எவ்வளோ அடிப்பாங்க, என்னை உதைப்பாங்க, இந்த தவறு செய்யாத சொல்லுவாங்க. நான் அழுதுன்னு கண்ணை தொடச்சிக்கினேன், அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா என் கையில் சிகரெட்டை வச்சு அடிச்சுன்னு இருப்பேன். இப்படி என்னுடைய வாலிப காலத்தில் நான் இப்படிப்பட்ட பாவத்துக்கு, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்கப்பட்டேன். என்னை யாராலையும் விடுதலையாக்க முடியலங்க, என்னை யாராலையும் விடுதலையாக்க முடியல. நான் கதறுவேன், ஐயோ என்னால் ஆன்ஸ் போடாமல் இருக்க முடியலையே, என்னால் சிகரெட் அடிக்க முடியாமல் இருக்க முடியலையே, என்னால் பாக்கு போடாமல் இருக்க முடியலையே, என்னால் கஞ்சா அடிக்காமல் இருக்க முடியலையே. இப்படி நான் அழுத நாட்களை நான் நினைக்கிறேன். உண்மையாகவே அது வேதனையானது. இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான வாலிபரே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? நீ சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறியா? இந்த சிகரெட்டை எப்படியாவது விடணும், என்னால விட முடியலையே. இந்த பாக்கு பழக்கத்தை எப்படியாவது விடணும்னு நினைக்கிறேன், என்னால விட முடியலையே. இந்த சாராய பழக்கத்தை எப்படியாவது விட முடியணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால விடுதலையாக்க முடியலையே. என்னுடைய வாழ்க்கையில நானும் அப்படிதான் இருந்தேன். நீங்கள் நினைத்தது போலவே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது போலவே என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்தேன். யார் என்னை விடுதலையாக்க முடியும், என்னை யார் என்னை விடுதலையாக்க முடியும், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா? நான் நினைத்தேன், நான் கதறினேன், யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. என்னுடைய 16 வயது முடிந்தது. மிக மோசமான விபத்துக்குள்ளாக தள்ளப்பட்டேன். என் கால் உடைந்து ரப்பர் போலாய் மாறிவிட்டது. என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் காலில் இரும்பு குத்தி வச்சுருந்தாங்க. நான் அப்போ சொல்கிறேன், ஆண்டவரே என்னை நடக்க வச்சுருங்க, ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுங்க. அப்பொழுது நான் அழுது செபிக்கிறேன். ஆனாலும் என் வாயில் ஆன்ஸ் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கேட்பாரா என் ஜெபத்தை? ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டே இருப்பேன், ஒரு பக்கம் பைபிள் இருக்கும் என் கையில், ஒரு பக்கம் என் வாயில ஆன்ஸ் இருக்கும். எனக்கு விசேஷமான வாலிபரே, என்னுடைய வாழ்க்கையில என் தாயார் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு நானும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 11 வயசுலே தாங்க, 12 வயசுலே பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து என் வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைச்சிச்சு நினைச்சேன். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த அந்த மாலை வேளையிலே என்னுடைய வாழ்க்கையில நான் சிகரெட் அடித்தேன். எவ்வளவு கேவலமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் என்று இன்றைக்கு நான் உணர்வேன். ஹாஸ்பிட்டல்ல ஒரு பக்கம் பைபிள் கையில, ஒரு பக்கம் என் வாயில ஆன்ஸ். இதை என் பெற்றோர்கள் கண்டார்கள். இவன் அடிபட்டு திருந்த மாட்டானே, இவன் உதப்பட்டு திருந்த மாட்டானே, இவனை என்ன பண்ணுறது தெரியலன்ட்டு நினச்சிட்டு காலு ஏதோ கம்பியெலாம் குத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம்
ஒரு மா ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து கம்பியை எடுத்துட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா புத்தூர் கொண்டு போயிட்டு புத்தூர் கட்டு போட்டாங்க, உள்ளே கம்பி வைக்காமல். புத்தூர் கட்டில் எப்படியோ சரியாயிடுச்சு. அதாவது சரியாயிடுச்சுன்னா என்னுடைய கால் பலத்த அடினால் ஒரு பயங்கரமான ஒரு இரத்த கசிவு என் காலில் ஏற்பட்டே இருக்கும். கால் மட்டும் அடைந்து இருந்தால் பரவாயில்ல, கூட ரத்தமும் எலும்பு தெரிகிற அளவுக்கு என் கால்களில் ரத்தம் வழிந்தது. எனக்கு அன்பான வாலிபரே, அந்த நேரத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, யாருமே எனக்கு உதவி யாருமே இல்லை, யாரும் இல்லை. நான் கதறினேன், யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை. எப்படியோ அங்கே இருக்கிற அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து என்னை எப்படியோ தூக்கிட்டு போயிட்டாங்க. செக்யூரிட்டி அங்கே இருந்து வேலை செய்கிற செக்யூரிட்டிகள் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இதை கேட்டு கொண்டு இருக்கிற வாலிபரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அடிப்பட்டும் நான் திருந்தலை, அடிப்பட்டு உதப்பட்டு என் வாழ்க்கையில் நான் திருந்தலை. ஒரு நாள் நடக்க ஆரம்பித்தேன், நொண்டி நொண்டி தான் நடப்பேன். ஒரு நாள் கீழே விழுந்தேன், அப்போயும் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஒரு நாலு மாதம் கழித்து, கால் உடைந்து நாலு மாதம் கழித்து பைக் எடுத்து மறுபடியும் போனேன். மறுபடியும் கீழே விழுந்தேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எப்பா இனிமேல் நீ இங்கே சென்னையில் இருந்தன நீ வேலைக்காக மாட்டேன், இனி நீ சென்னையில் இருக்கக்கூடாது, நீ பைபிள் காலேஜ் போகணும், நீ பைபிள் காலேஜ் போன உடனே போகணும் அப்படின்ட்டு சொல்லி மறுநாளே என்னை ஈரோட்டில் இருக்கிற வேதாகம கல்லூரிக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு பைபிள் காலேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது அங்கே என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அங்கே என்ன சொல்லி கொடுப்பாங்க எனக்கு தெரியாது. ஏதோ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நானும் போனேன். என்னுடைய 17 வயதில் நான் பைபிள் காலேஜ் போனேன். ஒரு பலவீனத்தோடு போனேன், ஒரு காயத்தோடு போனேன், ஆண்டவரை பற்றி எதுவும் தெரியாமல் போனேன். இயேசுவை பற்றி நான் அறியவில்லை. இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது. அந்த மகிமையான இயேசுவை எனக்கு தெரியாது. என்னை கேட்குறாங்க, அந்த காலேஜ் டீனு உங்களுக்கு அந்நிய பாஷை பேச தெரியுமா? பேச தெரியும். ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ரட்சிப்பு பெற்றிருக்கிறீங்களா? ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன். அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உள்ள அந்த தம்பியை சேர்த்துருங்க அப்படின்ட்டு சொல்லி என்னை சேர்த்தாங்க. ஒரு வாரமாக ஆனது, காலேஜ் அப்போ தொடங்கலை. அங்கே இருக்கிற சீனியருங்க என்னை கண்டுபிடிச்சி இந்த பையனுக்கு ஆன்ஸ் பழக்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நான் அழுதேன், ஐயோ நான் இனி எங்கே வந்தாலும் நான் திருந்த மாட்டேனே, இந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியலையே, இந்த பழக்கம் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் சென்னையிலேருந்து ஈரோடு வந்தேன், ஆனால் என்னை விட்டு போக மாட்டுதே, என்னை விட்டு போக மாட்டுதே என்று நான் கதர்ந்தேன். நான் அழுதேன், என்னை விடுவிக்க யாரும் இல்லாமல் நான் கதர்ந்தேன். இந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியலையே, என்னால் விடவே முடியலையே. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வாலிபரே, இது என் வாழ்க்கையில் உண்மையாய் நடந்த சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். உண்மையாய் நடந்த சம்பவத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆனது, பைபிள் காலை தொடங்கினது. கிளாஸ்க்குள்ளேயே நான் ஆன்ஸ் போட ஆரம்பித்தேன். எல்லாம் என்னை திரும்பி பார்த்தாங்க, ஸ்மெல்லு வந்ததுன்ட்டு. நான் அப்படியே தலையை கீழே குனிந்தீங்கண்ணே, என்னை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு தலையை கீழே குனிந்தீங்கண்ணே. அவங்க நான் தான் போடுறேன்னு தெரிஞ்சுது. போய் சீக்கிரட்டாக போய் டீனிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க, இந்த பையன் ஆன்ஸை போடுறான் அப்படின்னு. ஒரு நாள்னா ஆச்சு, ஒரு ஒரு வாரம் கிளாஸ் தொடங்கி முடிந்து விட்டது. முடிந்த உடனே நான் நினச்சேன், இந்த இனிமேல் இந்த பழக்கத்தை விட்டுருணும்டா, எதுக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம தேவையில்லாமல் பேச்சு வாங்குறோம், எப்படியாவது விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு வாரம் எந்த தப்பும் செய்யலைங்க. ஆனால் அந்த காலேஜில் வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஒரு வாலிபர் தான், அவரும் ஒரு வாலிபர் தான். அவர் என்னை கடைக்கு கூப்பிட்டார், லைப்ரரி போய்டா, அப்போ லஞ்சு முடிஞ்சு லைப்ரரி போய்டு, நீங்கள் வாங்க நம்ம கடைக்கு போகலான்னு. சரி வாங்க, நானும் போகிறேன், நானும் போகிறேன் கூட. போய் பார்த்தீங்கன்னா அவர் பாம்பராக்கு வாங்கினார். நான் அப்போ தான் நினச்சேன்,
என்னடா இது இவர் பைபிள் காலேஜில் இருக்கிறாரு, நம்ம தான் வந்து கேவலமாக இருக்கிறோம், நம்ம மட்டும்தான் தப்பு செய்கிறோம் அப்படின்னு நினச்சி இவரும் என்ன வாங்குறாரு, பாம்பிராக்கு வாங்குறேன். நான் சும்மா விடுவேனா, ஒரு வாரம் ஆச்சு, எப்படி அந்த ஆன்ஸ் போட்டு ஒரு வாரம் ஆச்சு, அந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு வருஷம் போல இருந்தது. நான் சொல்லிட்டேன், அண்ணே எனக்கு கடையில் அஞ்சு பாக்கெட் கொடுங்கண்ணே, மொத்தமாக அஞ்சு பாக்கெட் வாங்கி என் பாக்கெட்டில் போட்டு வச்சிங்கண்ணே, ஃபில்ட்ரான்ஸ் மொத்தமாக வாங்கி வச்சிங்கண்ணே, ஒரு வாரம் ஆச்சு. காலேஜுக்கு வந்தேன், கடையில் அந்த ஆன்ஸ் பாக்கெட்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சுன்னு காலேஜுக்கு வந்தேன். காலேஜுக்கு உள்ளே நுழைந்த உடனே டீனு கூப்பிட்டாரு, தம்பி இங்கே வா, தம்பி இங்கே வா, உனக்காக தான் நான் எதிர்பார்த்து நிற்கிறேன், எனக்கு கை காலெலாம் ஒதுருது, ஐயோ நான் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன். அந்த பையன் போயிட்டான், உஷாராக அப்படியே ஓரமாக போயிட்டான் லைப்ரரிக்குள்ள. ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன், என்னை தனியாக கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போனாங்க, கொண்டு போய் என் பாக்கெட்லாம் செக் பண்ணாங்க, ரைட் பாக்கெட் செக் பண்ணாங்க, லெஃப்ட் பாக்கெட் செக் பண்ணல. அந்த லெஃப்ட் பாக்கெட்டில் தான் அவ்வளோ வச்சுருக்கிறேன் அந்த ஆன்சர், ஆனால் அந்த பாக்கெட்டை செக் பண்ணல, ரைட்டில் தான் தேய் 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 தேய்க்கிறாரு, ஆனால் கண்டுபிடிக்கல. பாருங்க, நான் நினச்சினே இருக்கிறேன், ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா, வாய் ஊத சொன்னார், ஊதுனேன், வாய் ஊத சொன்னார், ஊதுப்பா ஊதுனேன். நான் நினச்சேன் அவள் தான் மாட்டிக்கிட்டேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், ஆன்ஸ் போட்டியா இல்லையா, நான் போட்டேன் பஸ்ட்டு, போட்டியா இல்லையா, போட்டேன் பஸ்ட்டு, முழங்கால் போடு, முழங்கால் போடு அப்படின்னு, சரிங்க பஸ்ட்டு அப்படின்னு முழங்கால் போட்டேன். அவர் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார், அவரை நான் மறக்கவில்லை. இயேசு மகா பெரியவர், முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த பழக்கம் என்னை விட்டு போகவே மாட்டேது, ஆண்டவரே நான் அடிபட்டு திருந்த மாட்டேனே, நான் உகப்பட்டு திருந்த மாட்டேனே, இந்த பழக்கம் என்னை விட்டு போகவே இல்லைப்பா அப்படின்னு என் கல்லேருந்து தார தாரியாக தண்ணீர் வடிந்தது. எனக்காக அவர் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணா, ஐயோ இந்த வாலிபன் இப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையாக இருக்கிறானே, இந்த பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் விடுதலையாக்க வேண்டுமே என்று அவர் ஜெபம் பண்ணார். இன்றைக்கு சொல்கிறேங்க வாலிபரே, அன்றைக்கு நான் முழங்கால் ஜெபம் பண்ணி எழுந்து வெளியில் கொண்டு போய் அத்தனை பாக்கெட்டை போட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அதை தொட விடலை. இயேசு மகா பெரியவர், அன்றைக்கு என்னை விடுதலை ஆக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்க வல்லவா, நீ எந்த பாவத்தை செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லவா, உன்னை வல்லவா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறான். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு தெரியுமாங்க, ஒருவேளை நீங்களும் இதை பார்த்து கொண்டு இருந்து என்னால் பாவத்தை என்னால் வெளியே வரவே முடியல, என்னை அடிமையாக்கி வச்சிருக்குது இந்த போதை, கஞ்சா பழக்கத்தினால என்னால் விடவே முடியல, என்னை அடிமையாக்கி வச்சிருக்குது. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சகோதரனும் எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான், ஆனால் இன்றைக்கு அவன் பூமியில் இல்லை, இன்றைக்கு என்னை விட்டு போயிட்டான், இன்னைக்கு என்னை விட்டு தூர போயிட்டான், அவனுடைய வாழ்க்கையில் நஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தங்க அவனுக்கு. இயேசு பற்றி சொன்னோம், இயேசு எனக்கு வேணாம், ஞானஸ்தானே எடுத்து அவன் பின்வாங்கி போயிட்டான், இயேசு எனக்கு வேணாம், எனக்கு சிவன்தான் வேணும்னு போனான், சிவபானந்தான் எனக்கு வேணும்னு போனான். இன்றைக்கி வாலிபர்கள் எல்லாம் சிவபானத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க, சிவபானம் உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாலிபரே, என்னுடைய சகோதரனாக உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் விரும்புகிறார், நீ தேவனால் உருவாக்கப்பட்ட சரீரம், அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாலிப பிரயாயத்திலே உன் சிஷ்டிகரேன் என்னை. எனக்கு அன்பானவரே, வாலிபரே, உன் சரீரத்தை இயேசு கிறிஸ்து உருவாக்கினா நீ அழகாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய்,
நீ மரிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல, அவருடைய நோக்கம் அல்ல. ஆதாம் மரிக்கணும்னு அவர் சித்தம் இல்லை, அவருடைய எண்ணமும் இல்லை. அவன் பாவம் செய்தான், அவன் மூலமாக மரணம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனால் தான் மரணம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவரே, என் சகோதரனை இழந்து நான் இருக்கிறேன். என் சகோதரன் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கப்பட்டான். இன்னைக்கு வாலிபர்கள், முக்காவாசி வாலிபர்கள் கஞ்சா பழக்கத்துக்கு தான் அடிமையாக இருக்கிறாங்க. 9 வயதுல அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்க. நான் 12 வயசுல சிகரெட் அடிக்கும்போது 9 வயசு சிறுப்பையன், அவனுக்கு எல்லா பழக்கமும் செய்வான். என்னுடைய கும்பலில் தான் இருப்பான். சிகரெட் அடிப்பான், பாக்கு போடுவான், ஆன்ஸ் போடுவான், கஞ்சா போடுவான், சாராக அடிப்பான், எல்லாமே பண்ணுவான். 9 வயசு பையன். இன்னைக்கு வாலிபர்கள் அந்தரங்கமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் பெற்றோர்கள் பார்க்கல, யாருமே என்னை பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை உருவாக்கினவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை சிருஷ்டித்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் வாலிப பிரியாயத்தில் உன் சித்திகரன் நினை, உன்னை உருவாக்கினவர் நினை. உன்னை உருவாக்கினவர் என்ன தெரியுமா பண்ணாரு? உனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. உனக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய 2 கைகள் ஆணி அடிக்கப்பட்டாரு. உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டாரு. உனக்காக வேதனைப்பட்டாரு. வாலிபரே, உன்னை சிருஷித்த கடவுள் தான் இந்த பூமிக்கு வந்தார். வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். நானே உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நீ எந்த பாவத்திலிருந்து நீ அடிமையாக்கப்பட்டிருக்கலாம், எந்த பாவம் உன்னை அடிமையாக்கி வச்சிருக்கலாம், என்னை விடுவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு நேரம் இல்லாதபடினால் நான் சுருக்கமாக என்னுடைய சாட்சியை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகத்துவமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. என்னை விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்து உன்னையும் விடுதலையாக்குவா. என் சகோதரன் இன்னைக்கு இல்லை பூமியில், நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், அவன் இயேசுவை மறுதளித்து விட்டான். இயேசு எனக்கு வேண்டாம் என்று அவன் சொல்லி இந்த சித்தர்கள் என்று போய்விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான், அந்தந்த கொல்லி மலை, அந்த மலை, இந்த மலைன்னு மாலை போடுறாங்க. சிவபானன்ட்டு அடிச்சுட்டு ரொம்ப மோசமாக ஆயிட்டுருக்குது. எல்லா வாலிபர ஸ்கூல் பசங்களும் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறாங்க இந்த கஞ்சா பழக்கத்திற்கு. இது வெளிச்சத்துக்கு வருகிறது. நியூஸ் எல்லாம் பார்க்குறோம், கஞ்சா விற்கிறாங்க, ஸ்கூல்ல கஞ்சா அடிக்கிறாங்க. மிக மோசமாக தள்ளப்பட்டு இருக்கிறது. ஏன் தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். யார் சொல்லுங்க? பொல்லாத பிசாஸ் சாத்தான். இன்னைக்கு வாலிபர்களை அநேகரை வஞ்சிக்கிறான், அநேகர் அடிமையாக்கி வச்சிருக்கிறான். இவங்க நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், இவர்கள் தான் சொல்லுகிறதை செய்யணும். என கர்த்தர் அன்றைக்கு அவன் இயேசுவின் ராஜாரிகத்தையே கேட்டான், அவருடைய சிங்காசனத்தையே கேட்டான். அதனால ஆண்டவர் தள்ளிவிட்டாரு, நீ இனிமேல் வேணாம். அவன் கீழே வந்து அநேக வாலிபர்களையும் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் வஞ்சிக்கிறான். இன்னைக்கு வாலிபர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. மிக மோசமான ஒரு காரியம். அடுத்து விபச்சாரத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. அடுத்து திருட்டு. இன்னைக்கு திருட்டுத்தனம் தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு திருடர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. அடுத்து காவல் விகாரம் பெருகி கொண்டு வருகிறது. இன்னைக்கு ஃபோன் இல்லைன்னா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாலிபம் இன்றைக்கு இயேசுவை நினைக்கவில்லை, ரத்தம் சிந்தின இயேசுவை நினைக்கவில்லை, தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசுவை அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் நினைக்கிறது எல்லாம் போனு தான், பெண்கள் தான். இன்னைக்கு வாலிபர்கள்
காதல் என்று சொல்லி அநேகர் விழுந்து போகிறாங்க, ஏமாந்து போகிறாங்க. ஐயோ எனக்கு அன்பான வாலிபரே, நீ லவ் பண்ணி நீ ஏமாந்து இருக்கிற, ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறா. நீ அவருக்கு தேவை. மனுஷன் உன்னை ஏமாத்தலாம், மனுஷன் உன்னை ஏமாத்தலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்மேல் நான் அன்பாக இருக்கிறேன், உன்மேல் அன்பாக இருக்கிறேன். நீ தற்கொலைலாம் பண்ணிக்க தேவையில்லை, நீ உன்னை அழிக்க தேவையில்லை. நீ என் நன்றையில் வந்துவிடு. வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதலை தருவேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீ வரும்பொழுது கர்த்தர் அவர் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை சேர்த்து கொள்வார் வாலிபரே, உன்னை கர்த்தர் சேர்த்து கொள்வார். என்னுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு நான் தூக்கி போட்டதுதான், இன்ற வரைக்கும் ஆண்டவர் அந்த கெட்ட பழக்கத்தில் இருந்து தூக்கி விட்டது தான். இன்றைக்கு வரைக்கும் நான் தொடலை. அதே ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கு விடுதலை வேணுமா? சத்தியமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசி, உனக்கு விடுதலை கிடைக்கும். உனக்கு விடுதலை வேணுமா? வேற சொல்லுகிற கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. தேவ ஆவினால் நிரப்பப்பட கேளு. ஐயோ கர்த்தருடைய ஆவினா எனக்கு தெரியாது. நீ ஒரு வேற மத சார்ந்தவனா இருக்கலாம், வேற ஜாதியம் சார்ந்தவனா இருக்கலாம், எனக்கு தேவ ஆவினா என்னன்னு தெரியல. தேவ ஆவியானவர் யார் தெரியுமா? அவர்தான் உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர். தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய ஆவி உன்னை நிரப்பும். நீ யாரோ நீ ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் உன்னை நிரப்புங்க. பைபிள் அநேகரை நிரப்பி இருக்கிறாரு. இயேசுவை அறியாதவர்கள் எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள் அநேக புறஜாதிகள். இன்றைக்கு உண்மையில பரிசுத்த ஆவியானவர் இறங்க, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உண்மையில் இறங்குவார், இன்றைக்கு உண்மையில் இறங்குவார். உனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். மூன்றாவது, உனக்கு விடுதலை வேணுமா? இயேசுவின் இரத்தத்தினாலே உனக்கு விடுதலை உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை சொல்லுகிறது, இரத்த சிந்ததால் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது. ஆண்டவர் உனக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார், உனக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், உனக்கு பாவமன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆனால் உன்னுடைய பாவத்தை நீ மறைத்து கொண்டிருக்கிறியே. நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு. இன்னைக்கு நிறைய வாலிபர் இப்படி தாங்க, நான் செய்கிறதெல்லாம் ரைட்டு, நான் கரெக்டாக செய்கிறேன், என் மேலே தப்பே இல்லை. நான் ஒருத்தர் கேட்டேன், எப்பா நீ ஒரு நாளைக்கு பாவம் செய்யாமல் இருப்பியாப்பா? நான் தப்பே செய்ய மாட்டேன் சார், நான் தப்பே செய்ய மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வாயில் அது சொல்கிறத அசிங்கமாக பேசி தான் சொல்கிறேன், நான் தப்பே பேச மாட்டேன் சார். இன்றைக்கி வாலிபர்கள் பண்ணுற ஒரே ஒரு தவறு, தன்னுடைய குற்றத்தை உணர மாற்றார்கள், தன்னுடைய பாவத்தை உணர மாற்றார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய வாலிபர் இப்படி தானே செய்கிறீங்க, தன்னுடைய பாவத்தை மறைத்து 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 பாவம் பெருகும் பொழுது தாங்க மரணம் ஏற்படுகிறது. எங்கள் அண்ணனை யாராலையும் காப்பாற்ற முடியல, காரணம் அவரை படைத்த தெய்வத்தையே விட்டுட்டான். எவ்வளோ சொல்லுவேன் நானே, விட்டுட்டான் இயேசு கிறிஸ்து வேணானே. ஆனால் நீங்கள் விட்டுறாதீங்க. என் அண்ணனாய் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், என் தம்பியாய் சொல்லுகிறேன், நீங்கள் விட்டாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை விட மாட்டார். எங்கள் அண்ணன் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணோம், மருத்துவ ரீதியாக கூட அது கூட குணமாக்க முடியலைங்க. அங்கே முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகமாக என்ன சொல்கிறது, வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நிறையா பேர் விடுதலையாகணும், குடி பழக்கத்திலேருந்து விடுதலையாகணும், இந்த கஞ்சா பழக்கத்திலேருந்து விடுதலையாகணும், இந்த ஊசி போடுற பழக்கத்திலேருந்து விடுதலையாகணும், சிகரெட்டு பாக்கு மாவா இதுலேருந்து விடுதலையாகணும்ட்டு நிறைய பேர் எங்கெங்கேயோ காசு செலவு பண்ணி போகிறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். தேவ ஆவியானவர் உங்களிடத்தை அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்.
நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிறேன், நானே மெய்யான விடுதலை தருகிறவன். இயேசுவின் ரத்தத்தினால உனக்கு விடுதலை உண்டாகும். இயேசுவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு நீ பெற்றுக்கொள். இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை பெற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகா பெரிய விடுதலை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க உனக்கு கர்த்தர் தருகிறான். பெற்றுக்கொள். இயேசுவின் ரத்தத்தினால் பெற்றுக்கொள். இயேசுவின் ரத்தம் உன் சரீரம் முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடிக்கு போனால உபச்சாரம் பண்றியா? போனை பார்த்து 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 தவறான வீடியோக்கள் தவறான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறியா? இதால உனக்கு விடுதலையே கிடைக்கிறியா? தினமும் இதுக்கு அடிமையா இருக்கிறியா? இயேசுவின் ரத்தத்தினால விடுவிப்பு. இயேசுவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்படு. இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அவர் மகா பெரியவர். அவர் ரத்தத்தினால விடுதலையாக்கப்படு. அவருடைய ரத்தத்தினால விடுதலையாக்கப்படு. திருட்டு தனத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கா? ஏதாவது ஒன்று திருடணும். இன்னைக்கு செயின் கொள்ள அதிகமாக பெருகொண்டு வாலிபரே, இயேசுவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்படு. இயேசுவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்படு. இயேசுவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்படு. நாலாவது, இயேசுவின் நாமத்தினால உன்னை கர்த்தர் விடுதலையாக்குவா. உனக்கு விடுதலை வேண்டுமா? பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? இயேசுவின் நாமத்தினால. அப்போஸ்தலர் 2:38 சொல்கிறார், மன திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீ பெறுவாய். அப்போஸ்தலர் 2:38 நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மன திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் முத்திரிடப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு என்னென்ன காரியங்களோ நம்முடைய வாழ்க்கை நம் தற்புகழை நாடுகிறோம். மற்றவர்கள் என்ன புகழணும், மற்றவர்கள் என்ன உயர்த்தணும், மற்றவர்கள் என்ன பெருமைப்படுத்தணும், இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம உள்வாங்கி கொள்ளுகிறோம். நம்மளை படைத்த இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். இன்னைக்கு இயேசுவின் நாமம் உனக்குள்ள இருக்கா? இயேசுவின் நாமம் நீ தரிக்கப்பட்டு இருக்கிறாயா? வாலிபரே, இயேசுவின் நாமம் அது சகலத்தையும் செய்யும். சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ விடுதலையாக்கப்படுவா. நிச்சயம் நீ விடுதலையாக்கப்படுவா. என்னை விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னையும் விடுதலையாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பானவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற, பலவிதமான பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிற, இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியலையே, நான் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறேன், எனக்கு விடுதலையே கிடைக்கல. இன்றைக்கு இயேசுநாதர் உனக்கு விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை தருகிறார். அவர் தருகிற விடுதலை மெய்யான விடுதலை. அவர் தருகிற விடுதலை மெய்யான விடுதலை. உனக்கு மெய்யான விடுதலையை இயேசு கிறிஸ்து தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் நிச்சயித்து சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் நிச்சயித்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு மகா பெரிய விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். கர்த்தர் அவர் மகா பெரியவர். அவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. நீ விடுதலை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தா
உனக்கு இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுப்பான். நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? வாலிப பிரயாணத்தில் இயேசுவை நினைத்துக்கொள், இயேசுவை மாத்திரம் நினைத்துக்கொள். இயேசுவே, நான் உம்மை மாத்திரம் தான் நினைத்து கொள்வேன். நீ படுக்கும் போது அவன் நினைத்துக்கொள், நீ உறங்கும் போது, சாப்பிடும் பொழுது, போகும் பொழுது, எல்லா இடத்திலும் இயேசுவை நினைத்துக்கொள். இயேசு உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பான். நீ பஸ்ஸில் போறியா? தவறான காரியங்கள் செய்யறியா? கவலைப்படாத, இயேசுவை நினைத்துக்கொள். பசங்களோடு போறியா? நண்பர்களோடு போறியா? அவங்க உன்னை தவறு செய்ய கூப்பிடுறாங்களா? வா, இந்த பழக்கம் பண்ணு, இந்த இந்த பாக்கு போடு, இந்த ஆன்சர் போடு, இதை பண்ணு, அதை பண்ணு சொல்கிறாங்களா? இயேசுவை நினைத்துக்கோ. இன்னைக்கு நான் என்னுடைய வீட்டை என்னுடைய வீட்டாண்ட இருக்கிற நண்பர்களோடு நான் பேசும்போது அவங்க அதை சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து உன்னை மாற்றி விட்டா, இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்குதா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் அவனுக்கு மாவா கூடுறா அப்படின்னா. இன்னொருத்தர் சொல்லுவான், ஏய், அவன் போட மாட்டான், அவன் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, அவன் இயேசு கிறிஸ்துக்கு ஊழிய செய்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் மகா பெரியவர். இன்றைக்கு கர்த்தர் என்னை சாட்சியாக வைத்தார். என் சகோதரனுக்கு நான் சிகரெட் அடிக்க சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கு அவனுடைய ஜீவன் இந்த பூமியில் இல்லை. ஆனால் என்னுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். உண்மையாகவே வாலிபரே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் அண்டையிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கா? இப்போவே நீ விட்டுடு, மாலை போடுறதை விட்டுடு. அந்த மலை இந்த மலை, நான் சித்தர் போல ஆகணும், நான் முனிவர் போல ஆகணும், வேண்டாம் வேண்டாம். நீ முனிவர் போல ஆகணும், அதை போல ஆகணும், சாமியார் போல ஆகணும், வேணாம். நீ நித்திய ஜீவன் அடைய முடியாது. நித்திய ஜீவனை நீ அடையணுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. என்னுடைய சகோதரனாக நான் சொல்லுகிறேன், தயவு செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. நித்திய ஜீவன் உங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என் பாவங்களை அவர் மன்னிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என் பாவத்திலிருந்து அவர் விடுதலை தருவார்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எனக்காக தான் ஜீவன் கொடுத்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு தான் நித்திய ஜீவன், நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள போறீங்க. வாலிபர்களே, உங்களை தான் கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் தான் தேவை, இயேசுவுக்கு நீங்கள் தான் தேவை. வாலிபரே, இன்றைக்கு நீ பாவம் செய்து கொண்டிருக்கலாம், இன்னைக்கு நீ பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கலாம். எல்லாரும் உன்னை ஏராளமாய் திட்டலாம், உன்னை குறை சொல்லலாம், நீ பாவம் செய்கிறவன் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து உன்மேல் அன்பாய் இருக்கிறார். உன்னை குறித்து தான் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். உன்னை கொண்டுதான் பெரிய திட்டத்தை செய்ய போகிறார். உன்னைதான் கர்த்தர் தொடப்போகிறார். இப்பொழுது உன்னோடு தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை கொண்டுதான் அவர் பெரிய ஜனத்துக்கும் பெரிய சாதிக்கும் உன்னை ஆண்டவர் அவர் நாமத்தை சொல்ல பயன்படுத்த போகிறார். உன்னை தண்ட சோர்னு சொல்றாங்களா? உன்னோட பெற்றோர்கள் ஒருவேளை உன்னை சொல்லலாம், நீ வேலைக்காக மாட்டப்பா, நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவன், நீ வேலைக்காக மாட்ட, நீ வேணாம் சொல்றாங்களா? இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு தான் ஆண்டவர் ராஜாக்களை ரட்சிக்க போகிறார். உன்னை கொண்டு தான் ராஜ்யத்தை கர்த்தர் கட்ட போகிறார். சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து இயேசுவின் ராஜ்யத்தை கட்ட வாலிபரே, உன்னை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள போகிறார். நீ தான் அவருக்கு தேவை. பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் இயேசு தேடல, அவர் தேடுறது எல்லாம் எனக்கு உண்மையா இருக்கிறானா, எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறானா, என்னுடைய சித்தத்தை செய்வானா,
எனக்கு பிரியமான காரியங்களை செய்வானா, அவனை தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அவனை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். மோசே சொன்னான், அவனை தெரிந்து கொள்ளும் போது நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி நான் இவர்களை வழி நடத்த முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை உண்டாக்கினவர் யா? ஹல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவர் நான் அல்லவா? உன்னை உருவாக்கினவர் நான் அல்லவா? உன்னை நான் விடுதலையாக்குவேன். ஒருவேளை நீங்க முடக்குவாதத்தில் இருக்க வாலிபர, உன்னால எழுந்துக்க முடியலையா? ஐயோ, நான் இந்த வியாதினால எச்சிவினால பாதிக்கப்பட்டிருக்கிற, நான் பாவத்தினால எனக்கு வியாதி வந்தது, என்னால இந்த வியாதி தாங்க முடியல சொல்லிட்டு இருக்கிறியா? நீ கவலைப்படாத, இயேசு கிறிஸ்து அவர் மகா பெரிய வைத்தியர். உனக்கு மகா பெரிய விடுதலை அவர் நிச்சயம் கொடுக்க முடியும். நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நிச்சயம் உனக்கு விடுதலை கொடுப்பார், நிச்சயம் உன்னை எழுப்புவார், உன் வியாதியை இல்லாமல் மாற்றுவார். உன் வியாதி இல்லாம போயிடும். டாக்டர் சொல்ல சர்டிபிகேட் கொடுல, அப்பா இந்த நோய் இருக்குப்பா உனக்குன்னு. ஆனா என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வியாதியை இல்லாத இடமா மாற்றிடுவாரு. அந்த தளிம்பே இருக்காது, அந்த இருக்கிற இடமே இல்லாம மாற்றுவான். உன் வாழ்க்கையில கர்த்தர் எழுப்புவா. நீ முடக்கு வாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்க வாலிபரே, இயேசுவின் நாமத்தினால உன்னை நிச்சயம் அவரை எழுப்புவா. உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கெட்ட குமாரனை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார், காரணம் அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் ஓடி வந்தான். இன்றைக்கு நீங்கள் தன்னுடைய குற்றத்தை உணர்றீங்களா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே, இந்த வேளையில கூட பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய குற்றங்களை மன்னிங்கப்பா, என்னுடைய தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. வாலிபரே, இயேசுவினிடத்தில் நீ கேள், இன்றைக்கு உனக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னை விடுதலை ஆக்கின இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு கே, இயேசுவே என்னை விடுதலைங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்கப்பா. நான் எவ்வளோ ஆண்டவரே இந்த பழக்கத்தை விட்டுருன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விடவே முடியலப்பா. இந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியலப்பா. ஆண்டவரே, இயேசுவே என் மேல் கிருபையா இறங்கும். ஆண்டவரே, உம்மால் செய்யப்பட முடியும். நீ சொல்லியிருக்கிறீ, சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குனே. கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய விடுதலை நீர் கட்டளையிட வல்லவர். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை என்று சொல்லியிருக்கிறீங்களே, இயேசுவின் நாமத்தினால விடுதலை என்று சொல்லியிருக்கிறீங்களே. நீங்க எவ்வளவு நல்லவர் இயேசப்பா, நீங்க எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் எல்லா பாவத்தையும் விட்டு விட்டு ஆண்டவரே, நான் இனி அசிங்கமா கூட பேச மாட்டேன் ஆண்டவரே. என்ன மன்னிங்க ஆண்டவரே. நீங்க உருவாக்கின சரீரம் வாலிப பிரயாத்தில உன் சிசிக்கிற நினை நீங்க சொல்லிட்டீங்கப்பா, இனி உங்களை தான்ப்பா நான் நினைப்பேன். இனி என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் நான் உங்களை தான்ப்பா நினைப்பேன். நீங்க தான்ப்பா எனக்கு, நீங்க தான்ப்பா என் கண்முன் இருக்கிறீங்க. எப்பொழுதும் உங்களை தான்ப்பா நான் நினைப்பேன். எப்பொழுதும் உங்களையே நான் துதிப்பேன் ஆண்டவரே. எப்போ நீங்க தான் இயேசுவே. நீ ஒருவரே மகா பெரியவன், நீ ஒருவரே உயர்ந்தவர், நீ ஒருவரே மாறாதவர். எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கு நீர் விடுதலை கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா கனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே உயர்த்தப்படுவீராக, நீரே மகிமைப்படுவீராக, நீரே மேன்மை அடைவீராக, நீரே மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோவை பார்த்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், வாலிபர் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் மீண்டுமாய் வாழ்த்துக்களை சொல்றேன். கர்த்தர் கட்டாயம் உங்களை விடுதலையாக்குவார்.
என்னுடைய வாழ்க்கையில் செய்த மகத்துவமான அற்புதங்கள் ஏராளம். நான் ஒரு சிறு காரியங்கள் மாத்திரமே நான் சொல்லினேன். இன்னும் அதிகமான என்னுடைய வாழ்க்கையில் செய்த சாட்சிகளை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வேன். மீண்டும் நான் உங்களிடத்தில் பேசுவேன். மீண்டும் எனக்குள் இருந்து தேவன் பலவிதமான காரியங்களை ஆண்டவர் உங்களிடத்தில் அவர் வெளிப்பட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லா மகிமையும் இயேசுவின் நாமத்துக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே இந்த வீடியோவில் நீங்கள் அற்புதமுள்ள சாட்சி தேவனுடைய வார்த்தை மூலமாக கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் நீங்கள் ஜெப உதவிக்கு நீங்கள் அணுக வேண்டிய எங்களுடைய முகவரியை நான் உங்களுக்கு சொல்லுகிறோம். நம்பர் 5 6வது தெரு, டாக்டர் கான் நகர், நெசப்பாக்கம், கே நகர், சென்னை 678. எங்களுடைய தொலைபேசி எண் 9940550915. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.